வணக்கம். மெகா முக்கிய செய்திகள். வெற்றிடமாகி உள்ளது இந்திய ஜனநாயகம். மோடி அரசு மீது அன்னை சோனியா காந்தி குற்றச்சாட்டு. மருத்துவ படிப்பில் 50% இடஒதுக்கீடு கோரும் வழக்கு. நடப்பாண்டில் வழங்க இயலாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு விவகாரத்தில் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். முதலமைச்சருக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தல். விவசாயிகளுக்கு ஆறுதல் தரும் புதிய திட்டங்களை அறிவிக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு ராகுல்காந்தி வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். இந்திய ஜனநாயகம் வெற்றிடமாகி உள்ளதாக காங்கிரஸ் தலைவர் அன்னை சோனியாகாந்தி கவலை தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம் நடுசாலையில் உள்ளதாக அறிக்கையில் அவர் கூறியுள்ளார். பொருளாதார நிலை சீர்கெட்டு இருப்பது தெளிவாக தெரிவதாகவும் ஜனநாயக முறையின் அனைத்து தூண்களும் தாக்கப்பட்டுள்ளது வருத்தத்துக்குரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அழுத்தத்தினாலும் மிரட்டலாலும் கருத்து சுதந்திரம் தடைப்பட்டுள்ளதாக விமர்சித்துள்ள அன்னை சோனியாகாந்தி, எதிர்ப்பு என்பது பயங்கரவாதம் அல்லது தேசவிரோத நடவடிக்கை என முத்திரை குத்தப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதேபோல் குடிமக்களின் உரிமைகளை எடுத்துரைக்கும் பல அமைப்புகள் தாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பல பிரச்சினைகள் தேச பாதுகாப்பு என்னும் போலி அச்சுறுத்தலால் திசை திருப்பப்படுவதாக சாடியுள்ள அவர், கடின உழைப்பினால் கிடைத்த ஜனநாயகம் தற்போது வெற்றிடமாகி உள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். எந்த ஒரு ஜனநாயக ரீதியிலான எதிர்ப்புக்கும் மோடி அரசு இடம் தருவதில்லை என்று குறிப்பிட்டுள்ள அன்னை சோனியாகாந்தி, அரசியல் எதிர்ப்புகள் அனைத்தும் ஆளும் கட்சியின் கீழ் உள்ள காவல்துறை, அமலாக்கத்துறை, சிபிஐ, என்ஐஏ மற்றும் போதை மருந்து ஒழிப்புத்துறையால் நசுக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் அதிகாரம் என்பது மக்களுக்கு ஆதரவாக பாரபட்சமின்றி இயங்க வேண்டுமே தவிர அரசியல் எதிரிகளை அழிக்க பயன்படுத்தக்கூடாது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த கொள்கைகளை மறந்து மோடி அரசு செயல்பட்டு வருவதாகவும் அன்னை சோனியாகாந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஓபிசி பிரிவு மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் இந்த ஆண்டு 50% இடஒதுக்கீடு வழங்க இயலாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மத்திய அரசின் தொகுப்பிற்கு தமிழகத்திலிருந்து ஒதுக்கப்படக்கூடிய மருத்துவ இடங்களில் 50% ஓபிசி மாணவர்களுக்கு இந்த ஆண்டை வழங்க கோரி தமிழக அரசு மற்றும் திமுக உள்ளிட்ட கட்சிகள் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த வாரம் நடைபெற்ற விசாரணையின் போது மருத்துவ படிப்பில் இந்த ஆண்டுக்கான நீட் தேர்வு நடத்தி முடிக்கப்பட்டு தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ள சூழலில் உடனடியாக இடஒதுக்கீடு வழங்கும் முடிவை எடுக்க முடியாது என்றும், இடஒதுக்கீடு வழங்கும் பட்சத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் எனவும் மத்திய அரசு கூறியது. வாத பிரிவாதங்களால் முடிந்த நிலையில் நீதிபதி நாகேஸ்வர ராவ் அமர்வு இன்று தீர்ப்பளித்தது. அதில் ஓபிசி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் இந்த ஆண்டை 50% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த இயலாது என்று கூறியுள்ளது. தமிழக அரசு கோரியிருந்த இடைக்கால நிவாரணமும் வழங்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. ஓபிசி பிரிவு மாணவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு விவகாரத்தில் அரசியல் ரீதியாக பிரதமருக்கு முதலமைச்சர் பழனிசாமி அழுத்தம் கொடுக்க வேண்டும் என திமுக தலைவரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அகில இந்திய தொகுப்பிற்கு ஒதுக்கப்பட்ட மருத்துவ கல்வி இடங்களில் இந்த ஆண்டே 50% இடஒதுக்கீடு வழங்க உத்தரவிட முடியாது என உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு ஓபிசி மாணவர்களுக்கு மிகுந்த ஏமாற்றம் அளிப்பதாக கூறியுள்ளார். நீதிமன்றத்தில் இந்த ஆண்டு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது என பாஜக அரசு எடுத்து வைத்த வாதத்தாலும், அதிமுக அரசு துணிச்சலும் வாதிடாமல் போனதாலும் இந்த பரிதாப நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 27% இடஒதுக்கீட்டை இந்த ஆண்டை செயல்படுத்திய பிறகு கமிட்டி அறிக்கையின் அடிப்படையில் 50% இடஒதுக்கீட்டை வழங்கலாம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்திற்கு பிரதமர் திரு மோடி உத்தரவிட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த ஆண்டு இடஒதுக்கீடு வழங்காவிட்டால் பாஜகவுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவிக்க வேண்டும் என்று திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். விவசாயிகளுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் புதிய திட்டங்களை பிரதமர் திரு மோடி அறிவிக்க வேண்டும் என
காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளார். புதிய வேளாண் சட்டங்களுக்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. விவசாயிகள் ஆங்காங்கு போராட்டம் நடத்தி வருகின்றனர். மத்திய அரசின் புதிய சட்டத்தின்படி குறைந்தபட்ச ஆதார விலை காலப்போக்கில் மறைந்துவிடும் என்ற அச்சம் விவசாயிகள் மத்தியில் எழுந்துள்ளது. இதுகுறித்து டுவிட்டரில் கருத்து தெரிவித்துள்ள திரு ராகுல்காந்தி, பஞ்சாப் மாநிலத்தில் விவசாயிகள் போராட்டத்தின்போது அவர்களின் கோபம் அதிகளவில் வெளிப்பட்டதாக கூறியுள்ளார். இது நாட்டுக்கு தவறான முன்னுதாரணமாகிவிடும் என்றும், விவசாயிகளின் குறைகளை கேட்டு அவற்றுக்கு உரிய தீர்வை பிரதமர் திரு மோடி விரைவில் அறிவிக்க வேண்டும் என்றும் திரு ராகுல்காந்தி கேட்டுக் கொண்டுள்ளார். பின்தங்கிய மாணவர்களுக்கு நடப்பாண்டு மருத்துவ படிப்பில் 50% இடஒதுக்கீடு வழங்க முடியாது என உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு தமிழகத்தில் உள்ள பின்தங்கிய சமுதாய மாணவர்களை கடுமையாக பாதிக்கும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஜூலை 27 அன்று மருத்துவ படிப்பிற்கான அகில இந்திய இடஒதுக்கீட்டில் 50% இடஒதுக்கீட்டிற்கு ஆதரவாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு பெறப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பில் கூறியபடி குழுவை அமைக்கவோ மத்திய பாஜக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இடஒதுக்கீட்டிற்கு ஆதரவாக சட்டம் இயற்றவோ அஇஅதிமுக அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்று அவர் கூறியுள்ளார். இதுவரை பெறப்பட்டு வந்த ஓபிசி மாணவர்களுக்கான 27% இடஒதுக்கீடும் பறிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலிருந்து அகில இந்திய ஒதுக்கீட்டில் வழங்கப்படும் 251 மருத்துவ இடங்களில் ஓபிசி மாணவர் ஒருவருக்கு கூட இடம் கிடைக்காத நிலை உச்சநீதிமன்ற தீர்ப்பால் இன்று ஏற்பட்டுள்ளது. தமிழக பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் வஞ்சிக்கப்பட்டதற்கு உச்சநீதிமன்றத்தில் பாஜக அரசு எடுத்த நிலையும் இந்த வழக்கை அலட்சிய போக்குடன் நடத்திய அஇஅதிமுக அரசும் தான் காரணம் என்று திரு கே எஸ் அழகிரி குற்றம் சாட்டியுள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சோத்துப்பாறை அணையிலிருந்து முதல்போக சாகுபடிக்கு 30 கனஅடி தண்ணீரை துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் திறந்து வைத்தார். 1825 பழைய நன்சை பாசன நிலங்களுக்கும் 1040 ஏக்கர் புதிய புன்சை பாசன நிலங்கள் என மொத்தம் 2865 ஏக்கர் நிலங்களுக்கு வினாடிக்கு 30 கனஅடி தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இதன் மூலம் பெரியகுளம் வட்டத்தில் உள்ள தென்கரை, லட்சுமிபுரம், தாமரைக்குளம் பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்கள் பாசன வசதிகள் பெறுகின்றன. இந்த நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட ஆட்சியர் திருமதி மா பல்லவி பல்தேவ், வருவாய் கோட்டாட்சியர் திருமதி ஸ்னேகா மற்றும் அதிகாரிகள், பொதுப்பணித்துறையினர் கலந்து கொண்டனர். மருத்துவ படிப்பில் நடப்பாண்டு ஓபிசி பிரிவு மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக பிரதமரை அனைத்துக் கட்சிக்குழு நேரில் சந்தித்து வலியுறுத்த முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் டாக்டர் திரு ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையின்போது 27% இடஒதுக்கீட்டை செயல்படுத்த தயாராக இருப்பதாக மத்திய அரசின் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் 50% இடஒதுக்கீட்டை திமுக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியதால் தான் இடஒதுக்கீட்டின் அளவு குறித்து முடிவெடுக்க குழுவை அமைக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். அதனால்தான் நடப்பாண்டில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் டாக்டர் திரு ராமதாஸ் கூறியுள்ளார். அகில இந்திய தொகுப்பு இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு இன்னும் தொடங்கப்படாத நிலையில் அடுத்த சில நாட்களில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு குறித்து முடிவெடுத்து உடனடியாக செயல்படுத்த மத்திய அரசு முன்வர வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசு நினைத்தால் இது சாத்தியம்தான் என்றும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள்ஒதுக்கீடு விவகாரத்தில் ஆளுநர் ஒப்புதல் அளிக்காதது வருத்தம் அளிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தில் வசந்தகுமார் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது சுகாதார சீர்கேடு காரணமாக அரசு மருத்துவமனைக்கு செல்ல மக்கள் அஞ்சுவதை பயன்படுத்திக் கொண்டு தனியார் மருத்துவமனைகளில் கட்டணக் கொள்ளை நடப்பதாக விமர்சித்தார். தமிழக வளர்ச்சிக்கு பாஜக தடையாக உள்ளது என்ற திரு அழகிரி, நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அனைத்து அரசியல் கட்சிகளும் ஏற்றுக்கொண்ட ஒரு தீர்மானம், ஆனால் ஆளுநர் இதற்கு ஒப்புதல் அளிக்காமல் இருப்பது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. மோடி அரசாங்கத்தின் கீழ் செயல்படுகிற ஆளுநர் ஒரு சமூக நீதி பிரச்சனையில் எதற்காக இவ்வளவு சுணக்கம் காட்டுகிறார் என்பது தெரியவில்லை. எல்லோரும் சொன்ன பிறகும் அவர் கையெழுத்திட மறுக்கிறார் என்று சொன்னால்
கால சக்கரத்தை பின்னோக்கி சுழற்ற ஆளுநர் முயற்சி செய்கிறாரா என்கின்ற அச்சம் எங்களுக்கு வருகிறது. எனவே அவர் விரைவில் அதில் கையொப்பமிட வேண்டும், அது சட்டமாக ஆக்கப்பட வேண்டும், நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என தமிழக காங்கிரஸ் கேட்டுக்கொள்கிறது. அரசு பள்ளி முதுநிலை ஆசிரியர்களின் கல்வித் தொகுதி சான்றிதழ்களை சரிபார்க்க தமிழக பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் ராஜேந்திரன் என்பவர் 21 ஆண்டுகளுக்கு முன் போலி சான்றிதழ் சமர்ப்பித்து பணியில் சேர்ந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆசிரியர்களின் சான்றிதழ்களை சரிபார்க்க தமிழக பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. முதற்கட்டமாக அரசு பள்ளிகளில் பணியாற்றும் முதுநிலை ஆசிரியர்களின் கல்வித் தகுதி சான்றிதழ்களை தொடர்புடைய துறைகள் வழியே சரிபார்க்கும் பணி துவங்கியுள்ளது. இதற்காக மாவட்ட கல்வி அலுவலகம் வாயிலாக முதுநிலை ஆசிரியர்களிடம் சான்றிதழ் நகல் சேகரிக்கும் பணி துவங்கியுள்ளது. மத்திய அரசு நடைமுறைப்படுத்தவுள்ள 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக திரு ஐயா கண்ணு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். மத்திய அரசு நடைமுறைப்படுத்தவுள்ள 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் திரு ஐயா கண்ணு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இதேபோல் வேளாண் சட்டங்கள் செல்லாது என அறிவிக்க கூறி திமுக எம்பி திருச்சி சிவா, இந்திய கம்யூனிஸ்ட் எம்பி பினோய் விஸ்வம், ராஷ்டிரிய ஜனதாதள எம்பி மனோஜ்குமார் ஜா உள்ளிட்டோர் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி பாப்டே தலைமையிலான அமர்வு மத்திய அரசு 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்துள்ளது. இந்த வழக்குடன் சேர்த்து ஐயா கண்ணுவின் வழக்கும் விசாரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொரோனா தொற்று காரணமாக இந்தியாவில் குழந்தைகள் கடத்தல் என்ற 2வது நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. யுனிசெஃப் மற்றும் மக்கள் தொகை கவுன்சில் நிறுவனம் ஜூலை மாதம் நடத்திய ஆய்வில் ஊரடங்கிற்கு பின்னர் பீகார் மாநிலத்தில் குடியேறிய குடும்பங்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் தங்கள் வருமானத்தை இழந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசு வழங்கிய உணவுப் பொருட்களை புலம்பெயர்ந்த 42% குடும்பங்கள் மட்டுமே பெற்றுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தை கடத்தல் கும்பல்கள் நிலைமையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்தனர். கடந்த 6 மாதங்களுக்குள்ளாக இந்தியா முழுவதும் கடத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 1127 குழந்தைகள் மீட்கப்பட்டனர் என்றும் 86 கடத்தல்காரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு ஜெய்ப்பூரில் மட்டும் ஜூன் மற்றும் ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி 2 வாரங்களில் 50 குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் சிறுவர் கடத்தல் மற்றும் குழந்தை தொழிலாளர்கள் தொடர்பான 12 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். தொழிற்சாலைகளில் நடத்திய சோதனையில் 50 குழந்தைகள் பீகாரில் இருந்து கடத்தி வரப்பட்டதும் தெரியவந்தது. பெரும்பாலான குழந்தைகள் ஜார்க்கண்ட், பீகார் போன்ற மாநிலங்களின் கிராமப்புறங்களிலிருந்து கடத்தப்பட்டவர்கள் என்று பீகார் குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி கோயில் உற்சவ பெருமானுக்கு 500,000 ரூபாய் மதிப்பிலான பாண்டியன் கொண்டை சூட்டப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. இந்த அலங்காரத்தில் நாள் முழுவதும் பக்தர்களுக்கு பெருமாள் அருள் பாலித்தார். பாண்டிய மன்னனான முதலாம் சுந்தர பாண்டியன் திருச்சி ஸ்ரீரங்கம் பெருமாளின் பக்தர். இவர் பெருமாளுக்கு வைர வைடூரியங்கள் பதிக்கப்பட்ட கிரீடம் ஒன்றை சமர்ப்பித்தார். அன்று முதல் அந்த கிரீடம் பாண்டியன் கொண்டை என்று அழைக்கப்பட்டது. அதேபோன்ற கிரீடத்தை சென்னையில் உள்ள ஜெயந்திலால் சிலானி திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளுக்கு ஏறக்குறைய 3 கிலோ எடையுள்ள பாண்டியன் கொண்டை ஒன்றை உபயமாக வழங்கியுள்ளார். இதுகுறித்து பேசிய ஜெயந்திலால் சிலானி, பெருமாளுக்கு செய்யும் போது கணக்கு பார்த்து செய்யக்கூடாது என்பதால் இதன் மதிப்பை சொல்ல விரும்பவில்லை என்றார். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலுக்கு ஒரு காணிக்கை வந்து சமர்ப்பிக்க இருந்தோம். அதாவது பாண்டியன் கொண்டை. அந்த பாண்டியன் கொண்டையானது ஒரு பெரிய ஒரு சரித்திர புகழ் பெற்ற ஒரு பாண்டியன் கொண்டை. அதாவது ஸ்ரீரங்கத்தில் இதுக்கு முன்னாடி இருக்குது. திருவல்லிக்கேணிக்கு முதல் முறையாக வந்து நாங்கள் வந்து இதை வந்து இன்றைக்கி சமர்ப்பிச்சுருக்கோம். இதில் என்ன முக்கிய விசேஷம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏறக்குறைய 3 கிலோ தங்கத்திலால் உருவாக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் 5,600 மேற்பட்ட ரோஸ் கட் என்னும் வைரக்கற்கள் வந்து பதியப்பட்டுள்ளது. 2,700 கூடுதலாக ரூபி எனும் கெம்பு கற்கள் வந்து அதில் பதியப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் எமரால் அது போன்ற வந்து விலை உயர்ந்த நல்ல கற்கள் வந்து அதில் பதியப்பட்டுள்ளது. இதை செய்வதற்கு ஏறக்குறைய 11 மாதங்கள் தொடர்ந்து இடைவிடாமல் செய்திருக்கோம்.
மயிலாப்பூர் சாய்பாபா கோவிலில் சீரடி சாய்பாபாவிற்கு 1 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க ஆபரணம் அணிவிக்கப்பட்டு வழிபாடுகள் நடைபெற்றன. சாய்பாபாவின் 102வது மகா சமாதி தினத்தை முன்னிட்டு சென்னை மயிலாப்பூர் சாய்பாபா கோவிலில் சிறப்பு ஆரத்தி வழிபாடுகள் நடைபெற்றன. 1 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க ஆபரணம் சாய்பாபாவிற்கு அணிவிக்கப்பட்டு சுமார் 1000 பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அகில இந்திய சாய் சமாஜ் தலைவர் தங்கராஜ், கொரோனா தொற்று காரணமாக பக்தர்களுக்கு பிரசாதம் பார்சல் செய்து வழங்கப்படுவதாக தெரிவித்தார். சமாதி தினமான விஜயதசமியை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்த சமாஜத்தின் சார்பாக 1 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்திலான அவருக்கு தங்க செயின் அளிக்கப்பட்டிருக்கிறது. பக்தர்களுடைய காணிக்கையை பெற்று அந்த செயின் பாபாவிற்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணனுக்கு கடந்த 12ஆம் தேதி கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டதின் விளைவாக தொற்றிலிருந்து தான் குணமடைந்து வீடு திரும்பியுள்ள அவர் தனது டுவிட்டர் பக்கத்தில் மருத்துவமனையில் சிறந்த முறையில் சிகிச்சை அளித்த அனைவருக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். இதேபோல் தம்மிடம் நலம் விசாரித்த அமைச்சர்கள், அரசியல் கட்சித் தலைவர்கள், பிரமுகர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக திரு கே பாலகிருஷ்ணன் டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். எல்ஐசி நிறுவனம் தமது வாடிக்கையாளர்கள் பாலிசிதாரர்களின் வசதிக்காக புதிய காப்பீட்டுத் திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த இருக்கிறது. இதன்படி நியூ ஜீவன் சாந்தி என்கிற புதிய பாலிசியை ஆயுள் காப்பீட்டு நிறுவனமான எல்ஐசி அறிமுகம் செய்துள்ளது. இந்த புதிய காப்பீட்டுத் திட்டத்தை ஆன்லைன் மூலமாகவும் அல்லது முகவர்கள் மூலமோ பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய காப்பீட்டுத் திட்டத்தை பெற விரும்புவோர் குறைந்தபட்சமாக 1.5 லட்சம் ரூபாயாக இருக்கும். மாற்றுத்திறனாளிகள் உடனிருந்தால் அவர்களுக்கு 50,000 ரூபாய் மட்டுமே செலுத்தினால் போதும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 30 வயது முதல் 79 வயது வரையிலான அனைவரும் இந்த காப்பீட்டுத் திட்டத்தில் இணைந்து காப்பீடு வசதியை பெறலாம் என்றும் எல்ஐசி நிறுவனம் அறிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை பெற விரும்புவோர் எல்ஐசி அலுவலகத்தையோ அல்லது அதன் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களையோ அணுகலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. வணக்கம்.